வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் இன்று அதிகாலை புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியது. மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்று இரவு 11 மணியளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்கத் தொடங்கியது. அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது. நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 2:30 மணி வரை சுமார் 3 மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது. அதிதீவிர புயலிலிருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிகளுக்குள் நகர்ந்து வருகிறது. இது இன்னும் 6 மணி நேரத்திற்குள் மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தற்போது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் தற்போது காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வரை வீசுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையும் சற்று குறைந்துள்ளதாகவும் படிப்படியாக மழை மேலும் குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 2:30 மணி வரை நாகப்பட்டினத்தில் 63 மில்லிமீட்டர் மழையும், காரைக்காலில் 86 மில்லிமீட்டர் மழையும், கடலூரில் 246 மில்லிமீட்டர் மழையும், புதுச்சேரியில் 237 மில்லிமீட்டர் மழையும், சென்னையில் 83 மில்லிமீட்டர் மழையும் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் கரையை கடந்தாலும் வட தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் சற்று முன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதிதீவிர புயல் நிவர் புதுவை அருகே நேற்று இரவு 11:30 மணிக்கும் இன்று அதிகாலை 2:30 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கரையை கடந்துள்ளது. தற்பொழுது அது வலுவிழந்து தீவிர புயலாக உள்ளது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து ஒரு 6 மணி நேரத்தில் புயலாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடரும், காற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும். நிவர் புயல் கரையை கடந்ததால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பலத்த புயல் காற்றுடன் கனமழை பெய்தது. பல இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பொழிந்தது. புயல் கரையை கடந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடலில் பலத்த சீற்றத்துடன் ராட்சச அலைகள் எழுந்தன. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டார். உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அவர் மின் விநியோகம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலால் 2099 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி அருகே முழுமையாக கரையை கடந்த நிவர் புயல் தற்போது வலுவிழந்து விழுப்புரம் திருவண்ணாமலை பகுதியில் நகர்ந்து வருவதாகவும் இதனால் புயல் கடந்து செல்லும் பாதையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இந்த 16 மாவட்டங்களிலே 70,000 குடும்பங்கள் புயல் கரையை கடப்பதற்கு முன்பாகவே நிவாரண முகாமுக்கு அழைத்து வந்தது அவருடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போதும் மக்கள் இந்த இரவு வேளையிலும் கூட முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். எங்கேயும் தண்ணீரிலே மக்கள் சிக்கிக்கொண்டார்கள் என்கிற செய்தி நமக்கு வரவில்லை. எந்த இடத்திலும் மழையிலே சிக்கிக்கொண்டார்கள் என்கிற செய்தி நமக்கு வரவில்லை. அதேபோன்று குடிசை வீடுகள் அதனுடைய சேதாரம் இவையெல்லாம் தற்போது 2 மணி வரை பாதுகாப்பாக இருப்பதாக செய்திகள் வருகிறது. தேங்குகிற மழை நீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றுவதற்கும் முறிந்து விழுகிற மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் சாலைகளிலே தடை ஏற்படுத்தியிருக்கிற அந்த இடையூறுகளையெல்லாம் அகற்றுவதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆக மக்கள் வழங்கிய அந்த மகத்தான ஒத்துழைப்பு
மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த அப்பீல் வேண்டுகோளை 100% ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து தற்போது நாம் இந்த புயலை பாதுகாப்பாக கடந்து கொண்டிருக்கின்றோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 9000 கன அடியாக மீண்டும் அதிகரித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு கொள்ளளவை தண்ணீர் எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. பின்னர் இது 7000 கன அடியாக குறைக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் ஏரியிலிருந்து விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நிவர் புயல் காரணமாக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 16 மாவட்டங்களில் இன்றும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நிவர் புயல் பற்றிய சிறப்பு செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகை செய்திகள் காலை 8 மணிக்கு. வணக்கம். Oh.